அதான் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்ச கிளாஸ் ரூம். அவங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் பவர் கியூட் கப்பல். எங்க அண்ணாக்கும் வந்து நான் வெட்டிங் சூட் வாங்கணுமா. ஒன்னாச்சா இடம், நீங்க வந்தீங்கன்னா இந்த இது விளையாடாதீங்க. Sneholic and now I'm Sneha. இன்னைக்கு வந்து it is more like or a day in my life. It's just a random vlog. Call it whatever you want, but today I have something important to do. என்னன்னு பாத்தீங்கன்னா காலையிலே எங்க ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஃபேக்ஸ், மெயில்ஸ், ட்வீட்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், ஸ்னாப்சாட் ஸ்னாப்ஸ், இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் எல்லாருலேயும் எங்க ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் இல்லை எல்லாரும் இல்லை ஸ்னேஹா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வாங்க 10 o'clock அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு நேற்றே மெசேஜ் போட்டாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து டிசி ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட்லாம் வாங்கி ஸ்கூலை விட்டு கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. நானே ஒரே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்கேன், ஏன்னா என் ஸ்கூலை வந்து நான் ரொம்ப நாள் கழித்து உள்ளே போய் பார்க்க போகிறேன், அப்புறம் கொஞ்சம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு நானே ஒரே எக்ஸைட்டடாக இருக்கிறேன். நீங்களாம் வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் மார்க் ஷீட் டிசி அதெல்லாம் வாங்கிட்டீங்களோ அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அண்ட் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க காலேஜ் வந்து என்ன டிசைட்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு. நோ, நாட் யெட், ஐ ஹாவன் டிசைடட் நான் இன்னும் எங்கே சேர போகிறேன் அப்படின்ட்டு. அந்த சஸ்பென்ஸை நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் பிரேக் பண்ண போகிறேன். ஸோ நான் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டேன், இனி என்னோட சகோதரர் சாப்பிட்டு முடிச்சிட்டாருனா ஸ்கூலுக்கு கிளம்புறதுதான். ஸ்கூலுக்கு போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு. அது நீ வந்து நார்மலாக ஸ்கூலுக்கு போகும்போது கூட இவ்வளோ எக்ஸைட் ஆனது கிடையாது. இப்பயே இவ்வளோ எக்ஸைட் ஆகுது, நார்மலாக ஸ்கூலுக்கு போகிறது இல்லை அதனால. அதாவது ஸ்கூலுக்கு போக வேண்டிய நாளெல்லாம் ஸ்கூலுக்கு போகாம இப்போ வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறேன்னு அதுதான். ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப எனக்கே ஒரு எக்ஸைட்டடா இருக்குடா, ஏன்னா நீங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பேன்டா. ஆமாடா, எல்லாரும் இன்னைக்கு பார்த்தா தான்டா உண்டு. நடுப்புறையில இருக்கோம் நாங்க, அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா இருந்தானோ பிரணவ் இருந்தான். நாங்க வந்து காலையில அந்த ஸ்பெஷல் கிளாஸ் முடிச்சுட்டு கிளாஸ்ல உட்காந்து சாப்பிடலாம். நானும் சிவி மட்டும் வந்துட்டு, மேம் நாங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வரல, நாங்க கேன்டீன் போய் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டு காலையில 9:30 சூப்பரா இருக்கும். தோசை போட்டு கொடுப்பாங்க, தோசையெல்லாம் சாப்பிட்டுட்டு இங்கே உட்காந்துட்டு அடுத்த பீரியட்ல ஒரு பாதி நேரத்தை கட் அடிச்சுட்டு அப்புறம் ஓடி போவோம் கிளாஸுக்கு. எல்லாமே முடிஞ்சது. இங்கேயே தான் நாங்க டிராமாட்டிக்ஸ் ஃபேர்வெல்னு கடந்து அழுவமாக்குவோம் அந்த ஹாலுக்குள்ள. மேம் டிராமாட்டிக்ஸ் மேம், மேம் ஃபேர்வெல் மேம், ப்ரிப்பேரிங் மேம், டான்ஸ் மேம் அப்படின்ட்டு. ஆமா, இந்த இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க என்னோட ரீல்ஸ்ல. இங்கதான் நாங்க எல்லாரும் காலையில அசம்பிளிக்கெல்லாம் வந்து நிப்போம். மேல ஓடி போய் நின்னுக்குவோமாக்கும் ஏதாச்சும் டீச்சர்ஸ் பிடிக்க வராங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் இந்த மாதிரி. ஓ சீரியஸ்லி? அவங்க ஃபேஸ்புக்ல நல்லா இருக்குல்ல ஸ்கூல். நாங்கள கோல்டன் பேட்ச், நாங்க படிக்கும் போது இயர்ல அடிக்க படல எங்களுக்கு. நான் இருந்தேன் 12th அப்போ. காலையில நாங்க ஸ்கூலுக்கு எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். ஈவினிங் நாங்க எல்லாரும் ஷாப்பிங், பேபி ஷாப்பிங் போறோம். அம்மா ஐப்ரோஸ்ல என்ன டிஃபரன்ஸ் இருக்குங்கற மட்டும் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்றவங்களுக்கு ஒரு மஞ்சு ஒரு பருக்கு இலவசமாக வழங்கப்படும். ஏன் ப்ரூக் ஃபீல்ஸ் போறோம்?
அவங்க வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்ட் பவர் கியூட் கப்பிள் பொன் பாக்குற வீடியோ மாதிரி வாரம் வந்து லைக் இந்த மே எண்ட் ஃபுல்லாவே எங்களுக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லைக் ஃபேமிலி ஃபங்க்ஷன். அதனால அதுக்கு நாங்கள் நிறைய அவுட்ஃபிட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற காரணத்தினால் பேசிக்கலாக லேடிஸ் ஆஃப் த ஃபேமிலிஸாக நாங்கள் வந்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச்சிங் கொடுக்குறதெல்லாம் கடைசியில் எங்கள் அண்ணாக்கு தான் எடுக்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து குடும்ப சங்கீதமாக குரூப் ஃபீல்ஸ் போயிட்டுருக்கோம். ரொம்ப ஹாப்பினிங்கான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது கோயம்புத்தூரில். ஃப்ளெக்ஸ் போடுறீங்களா, உங்கள் ஊரில் தான் பெரிய ஜிவிபி கான்சர்ட் நடக்குது அப்படின்ட்டு. ஆமாம், அப்புறம் சென்னைக்கு இது ஒரு ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். கியூட்டா இருக்கா வாவ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதுல அது இது வந்து அன்லேட் டேபிள் ரெண்டு பிளேட்ஸ் ட்ரே கியூட்டா இருக்கு. தவிர நாங்க மத்த வந்த வேலைய வந்து ஒரு மிஷன் அக்கம்ப்ளிஷ் ஆயிடுச்சு. ஷாப்பிங்னு ஆரம்பிச்ச எங்களோட இந்த பயணம் வந்து பிளே ஜோன்ல வந்து முடிஞ்சிருக்கு. நாங்க கோஸ்ட் பஸ்டிங் பண்றோம் குரூப் ஃபீல்ஸ் மால்ல. பிரணவ் தான் கோஸ்ட் பஸ்டர் 1. நீங்க கோஸ்ட் பஸ்டர் 2. நீங்க கிடைக்கல. தேங்க்ஸ்.